தெலங்கானா மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கம்மம், மெஹபூபாபாத், சூரியபெட் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் சிக்கிக்கொண்ட 4000 பேர் மீட்கப்பட்டு 110 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக அரசின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. மழை வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கம்மம் மாவட்டத்தில் நேற்று நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முதற்கட்டமாக வெள்ள நிவாரண பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என அறிவித்தார். 5 மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இந்த மாநிலத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அடுத்த சில தினங்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. குண்டூர் மாவட்டத்தில் வெள்ள பாதித்த பகுதிகளில் அரசின் போர்க்கால நடவடிக்கைகளால் தற்போது சீரடைய தொடங்கியுள்ளது. ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்திற்குள் சிக்கிக்கொண்ட 42000 பேர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்றிரவு வெள்ளம் பாதிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் கள நிலவரத்தை ஆய்வு செய்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அனைத்து அமைச்சர்களுக்கும் அறிவுறுத்தினார். விஜயவாடா மற்றும் ஹைதராபாத் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சூரத் மற்றும் க்ரூச் மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.